ஹலோ காய்ஸ், வணக்கம். என்னுடைய ஆன்மீக தரிசனம் சேனலுக்கு உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நாம் முதல்ல ராமாயண யாத்திரையில் முதல் அதாவது ராமர் பிறந்த இடமான உத்தரப்பிரதேசிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த உத்தரப்பிரதேசத்தில் முதல் முதல்ல பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிங் தசரதர் அப்படின்னு சொல்லப்படுற ராமருடைய அப்பா இருந்த மாளிகையை தான் முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்க இடம் தான் கிங் தசரதர் ஆட்சி புரிந்த மாளிகை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த காலத்தில் எப்படி மாளிகை இருந்தது அப்படின்னு தெரிய வரப்படல. ஆனால் இப்போ இருக்கிற கொஞ்சம் சிறிய மாளிகை தான் இது. ஸோ இந்த இடம் எதுக்காக அப்படியே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, விஸ்வாமித்திரர் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து தன்னோட யக்ஞத்தை வந்து அசுரர்கள் எல்லாருமே தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஒரு மாபெரும் வீரனை கூட்டிகிட்டு போய் அந்த அசுரர்கிட்டேருந்து எங்களோட யாகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி இங்கே வராரு. அப்படி வரும்பொழுது இந்த இடத்துல தான் தசரத விஸ்வாமித்திரர் தன்னோட ஆசனத்தை கொடுத்து விஸ்வாமித்திரருக்கு பணிமனை செஞ்சு விஸ்வாமித்திரரோட ராமர் மற்றும் லக்ஷ்மணரை தன்னோட யக்ஞத்தை காப்பாற்றுறதுக்காக விஸ்வாமித்தர் வேண்டியதுனால அமுச்சி வைக்கிற இடம்தான் இந்த இடம். ஸோ விஸ்வாமித்திரர் இந்த இடத்த வந்து தான் ராமர் லக்ஷ்மணரை கூட்டிகிட்டு போனார் அப்படின்றது வரலாற்று சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போய் தான் மாரீச்சன் சுபாகு அப்படின்ற இதில் சுபாகுவை ராமர் கொன்றாரு. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் விஸ்வாமித்திரர் ராமர் மற்றும் லக்ஷ்மணரை கூட்டிகிட்டு கிளம்பினார். ஸோ ராமர் மற்றும் லக்ஷ்மணர் முதல் முதல்ல வனவாசமாக சென்ற முதல் ஜேர்னி அப்படின்னு சொல்லப்படுற முதல் இடம் தொடங்கிய இடம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் பிறந்த இடமும் உத்தரப்பிரதேஷில் இருக்க அயோத்தியா தான். ஸோ முதலாவது ஜேர்னி தொடங்கின இடமும் உத்தரப்பிரதேஷ் அயோத்தியா தான். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக முடிந்த இடமும் உத்தரப்பிரதேஷ் தான் இருக்குது. ஸோ ராமர் மட்டும்தான் தன்னோட முடிந்த அதாவது ஜேர்னியானது முடிந்த இடமும் ஆரம்பித்த இடமும் ரெண்டுமே ஒரே இடமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் முதல் இடம் எது பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அயோத்தியாவில் இருக்க தசரத மகாலை பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ தசரத மகால் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நாம் பார்க்க வேண்டியது ராமர் எப்படி வந்தார் அப்படின்றது தான். ஸோ ராமர் எப்படி உலோகத்துக்கு வந்தார், எப்படி அவதரித்தார் அப்படின்னாக்கா தசரதருக்கு 60 வயசு வரைக்கும் குழந்தைகளே இல்லையா. அந்த குழந்தைகள் பிராப்தம் பெறுறதுக்காக ரிஷி சங்கர் அப்படின்ற ஒரு முனிவரை தன்னோட எந்த விதமான ராஜ உபயோகப்படுத்தாமல் நடந்தே சென்று அவரை பிரார்த்தனை பண்ணணுமா. அவர் வந்து யாகம் பண்ண இடம் யாகம் பண்ணி ஒரு பகவான்கிட்டேருந்து ஒரு பிரசாதத்தை வாங்கி அவங்க மனைவிகள் 3 பேருக்கும் தந்தாக்க குழந்தை பிராப்தம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு சாங்கியமாக இருந்தது. ஸோ அதுக்காக ஒரு யாகம் நடத்தினாங்க. அந்த யாகத்துக்கு பேர் தான் புத்திரகாமேஷ்டி யாகம். அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் ஆனது நடத்தப்பட்ட இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம். ஸோ இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் எதுக்காக பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட மனைவிகள் 3 பேர் அதாவது கௌசல்யா, கைகேயி, சுமித்திரை 3 பேருக்கும் குழந்தைகளே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டிருந்த தசரதர் ரிஷி சங்கர் மூலமா இந்த ஒரு உதவியை பெற்று அவர் குழந்தை பிராப்தம் பெற்றார். அது மட்டும் இல்லாமல் அக்னியிலேருந்து அக்னி பகவான் வந்து அக்னி பிரசாதத்தை கொடுத்து அந்த பிரசாதம் 3 பேர் அதாவது கௌசல்யா மற்றும் கைகேயி 2 பேரும் ஒரு இது சாப்பிட்டாங்க. மற்றும் கௌசல்யா மற்றும் கைகேயி 2 பேருமே சுமித்திரைக்கு ஊட்டி விட்டதுனால தான் சுமித்திரைக்கு மட்டும் 2 குழந்தைகள் அதாவது சத்ருக்னன் லக்ஷ்மணர் போன்ற 2 குழந்தைகள் பிறந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கௌசல்யாவுக்கு ராமனும் கைகேயிக்கு பரதனும் பிறந்தார். ஸோ ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்ருக்னன் இவங்க 4 பேருமே பிறக்கிறதுக்கான யக்ஞம் வளர்த்த இடம் தான் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க 4 பேருக்கும் ஒரே நாளில் பேர் சூட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராமர் பங்குனி மாதத்தில் புனர்வசு அப்படின்ற நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அப்படியே 4 பேர் மீதி இருக்க 3 பேரும் தொடர்ந்து பிறந்திருக்காங்க. பரதன் தசமியிலையும் லக்ஷ்மணர் ஆயிலம் நட்சத்திரத்திலும் பிறந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய்.